வணக்கம். நந்தினிஸ் வைப்ஸ் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னா, நம்ம 40K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம், அதுக்காக முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, கொட்டி கிடக்கு யூடியூப்ல, இருந்தாலும் நந்தினிஸ் வைப்ஸில் ஏதோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்காக முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்னு கேட்கக்கூடாதுன்னு ஒரு சபதம் எடுத்து இந்த சேனல் தொடங்கி மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது, 3.5 வருடங்கள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம அழகாக இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு பிடிச்ச விஷயங்கள், நான் ரசிக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், என்னுடைய ட்ராவல், என்னுடைய ஆன்மீகம், இப்படி கொடுத்துட்ருக்கேன். அப்பப்போ ஷாப்பிங் பிளாக்ஸும் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கும் நீங்கள் பார்க்க போகிறது என்னோட ரீசன்ட் ஷாப்பிங் என்ன அப்படிங்கிறது தான். அதில் குட்டி குட்டியாக க்யூட்டான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். நந்தினிஸ் வைப்ஸில் டெய்லி வந்து ஏதாவது ஒரு வீடியோ கொடுக்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வந்து அந்த நாளில் ஏதாவது ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் எனக்கு மனசில் பட்டதை கொடுக்கலாம், அல்லது வேறு விதமாக ஏதாவது ஒன்று டெய்லி கொடுத்துட்ருக்கிற மாதிரி ஒரு யோசனை எனக்கு இன்றைக்கி காலையில் உதயமானது. அது மாதிரி தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே அந்த வீடியோ டைமிங்கை நான் டிசைட் பண்ணலை, ஏன்னா அந்த எடிட்டிங் வேலைகள்லாம் நானே தான் பண்ணணும், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. பழைய பெண்டிங் வீடியோ அப்படின்னு ராஜஸ்தான் வீடியோஸ் வந்து இன்னும் வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஏன்னா அதுக்கான சில ஃபேன்ஸ் இருக்காங்க, ட்ராவல் வீடியோஸை பார்க்குறதுக்குன்ட்டு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அது ஒருத்தராக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் காட்டுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம்தான். நிச்சயமாக அந்த வீடியோஸை நான் வந்து நேரம் கிடைக்கும்போது, ஏன்னா அதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், எனக்கு அதை ரீகால் பண்ணணும், என் பையனை வச்சுக்கிட்டு தான் அதில் ஒர்க் பண்ணி நான் கொடுக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நான் அதை டைம் எடுத்து கொடுப்பேன், ஆனால் கண்டிப்பாக கொடுப்பேங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கிற கலெக்ஷன்ஸு. இந்த காமதேனு பாருங்கள், இது நீங்கள் வந்து ஹோம் டூர் ஸ்ரீதேவி அவங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் இந்த காமதேனு எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நிர்விக்ன லக்ஷ்மி இல்லம் ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்தோடனே காமதேனு பார்க்குறது சிறப்பு, வாஸ்து அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த வாஸ்துக்காக இல்லை, பொதுவாக எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை, ஏன்னா பரம்பொருள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். பரம்பொருளை தான் நம்பணும், மற்ற இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு நான் இடம் கொடுக்கறது இல்லை. அவங்கவுங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதுபடி அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அது தனி நபருடைய விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு பொதுவாக இந்த மாதிரி அழகான சிலைகள் பிராஸில் வைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் வாங்கியிருக்கேன். நான் இதை எங்கே வைக்க போகிறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த மாடிப்படிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பொந்து மாதிரி ஒரு இடம் இருக்கு இல்லையா, இதில் புல் போட்டு வச்சுருக்கேன், கிராஸ் அதை போட்டு. ஏன்னா இந்த இடத்துல ஃபவுண்டெயின் அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு யோசித்தா ப்ளம்பிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பெரிய டீடியஸ் ஜாப் ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மான் 2 இருக்குது, அதே மாதிரி இங்கே காமதேனுவே ஒரு பேப்பர் மிஷில் சாரி மண் பொம்மை வந்து காமதேனுவும் வந்து ஒன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காமதேனு லிங்கத்தோடு இருக்கிறது, இதெல்லாம் அந்த ஃபுல் செட்டப் பண்ணோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இந்த காமதேனுவை அங்கே தான் உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு வந்து என்ட்ரன்ஸில் சோஃபாவில் உட்கார்றவங்களுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ராஜலக்ஷ்மி மெட்டல் ஹவுஸ் அவங்களோட வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அவங்களோட டீட்டெயில்ஸு நான் அகெயின் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க வந்து இப்போ ஹோல்சேலர் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது. இது கிட்டத்தட்ட 13 kg வெயிட்டு, வெயிட் ரேட்டு தான் போட்டிருந்தாங்க. லேக்கர் கோட்டிங், ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக லேக்கர் கோட்டிங் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம டஸ்டிங் மட்டும் பண்ணாலே போதும், நமக்கு வந்து கருக்காது. இதே ஃபினிஷ்லேயே 5 to 6 years கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க, அதனால் லேக்கர் கோட்டிங் பண்ணி வாங்கிட்டேன். இந்த காமதேனு பசுவோடைய குட்டி பசு பேர் தான் நந்தினி, அதுதான் இங்கே இந்த சிலை மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வர்றதுக்கான பெரிய காரணம். அதே மாதிரி இப்போது அடுத்தது என்னன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இப்போ கோலங்கள் போடுறேன்னா, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்கேன், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாட விளக்குகள் வாங்கி வச்சுக்கலாம் கோலத்தை சுற்றி வைக்கிறதுக்கு. இது வந்து கோல அரசி சுபத்ரா மாமிகிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அவங்க கோலத்தை சுற்றி அப்படி விளக்குகள் வைப்பாங்க, எல்லோரும் வைப்பாங்க, ஆனாலும் இந்த மாட விளக்கு அவங்க அப்படி கோலத்தை சுற்றி வச்சுருப்பாங்க. அதை நான் பார்த்து அவங்கக்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கிட்டேன், அதனால் இது வாங்கி வச்சுருக்கேன்.
நான் வந்து இந்த மாதிரி அகல் விளக்கு நல்ல வெயிட்டாக இருக்கும், மெலிசா இல்லாமல் நல்ல வெயிட்டாக குட்டி அகல் விளக்கு, கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் அவர் டு ஒன் அவர் எரிஞ்சா போதுன்ற மாதிரி, இது வந்து ஒரு 12 குட்டி அகல் விளக்குகள். இதுவும் கோல அலங்காரத்துக்காக தான் நான் வாங்கினது. அடுத்தது இது பாருங்க, ரொம்ப க்யூட்டாக ஆசைப்பட்டு வாங்கின ஒரு விஷயந்தான் இந்த HMT வாட்ச். நிறைய பேருக்கு மனசில் பல நினைவுகளை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அன்னம் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பீங்க அவங்களுடைய சேனலுக்கு. அவங்க வந்து குக்கிங் சேனல், அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து அப்பப்போ பார்ப்பேன். ரொம்ப சாந்தமான முகம், ரொம்ப அழகாக தெளிவாக நீட்டாக பேசுவாங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், பார்வையிலேயே பிடிக்கும். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ரீலில் நான் ஒன்று பார்த்தேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பப்போ நமக்கே நம்ம கிஃப்ட் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த HMT வாட்சு ஒரு காலத்தில் அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்த நேரத்தில் அவங்க வாங்கினதை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ நியூ எடிஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு HMT-யில், அவங்க ஒரு புது எடிஷனை வந்து வாங்கியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கும் இந்த பழைய நினைவுகள் வந்தது. ஏன்னா ஒரே ஒரு வாட்ச், அதை தான் எங்கள் அம்மாவும் கட்டிக்கணும், அதை தான் நானும் கட்டிக்கணும், என் தங்கையும் கட்டிக்கணும். ஸோ ஒரு நாள் நான் கட்டிட்டு போனேன்னா ஒரு நாள் என் சிஸ்டர் கட்டிட்டு போவா. இப்படி அப்போல்லாம் வந்து பொருளாதார நிலையெல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை அந்த காலகட்டத்தில் எல்லாம். நமக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருந்தது HMT வாட்ச் அப்படிங்கிறது. அது என்னால் இப்போ வாங்க முடிஞ்சுது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம இப்போ எந்த ஒரு பொருளையும் வாங்கிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வாட்சுக்கே நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட ஒரு காலம் உண்டு. அதெல்லாம் நினச்சி பார்த்து இதை வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 450 ரூபாய் தான், 400-லேருந்து 450-க்குள்ளே, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வந்து அதை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இப்போ நிறைய எடிஷன்ஸ் வந்துருச்சு, ஆனாலும் இந்த ட்ரெடிஷ்னல் குட்டி டயலோட ப்ரௌன் கலர் ஸ்ட்ராப்போடு இருக்கக்கூடிய இந்த HMT எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று, அதனால் அதை வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாருங்களேன், இந்த இந்த நான் வந்து ஜுவல்லரி செட்டோட கலெக்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அது வந்து ஒரு செப்பரேட் வீடியோ, ஒரு வீடியோ இல்லை 2-3 வீடியோ கொடுக்கணும். அதில் நிறைய வந்து டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு அம்பாளுடைய முகம் போட்டிருக்கிறது, நிறைய தெய்வ ஸ்வரூபங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். அந்த கலெக்ஷன்ஸை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோஸாக நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா மாலை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ராஜா ராணி மாலை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், சுயம்பரம் நடத்தப்பட்டு அதில் வந்து மாலை சூடுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு ராஜபுத்திர மன்னர் மாதிரி இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான அந்த நெக் பீஸ் வந்து வாங்கினேன். தோடும் பார்த்தீங்கன்னா அந்த அதோட ஸ்டட்லேயுமே அந்த அதே மாதிரி அந்த ஆண் பெண் சொரூபம் இருக்கும், அந்த ஆண் பெண் உருவத்தை போட்டு இந்த அழகான ஜிம்கா கூட அதே மாதிரி ஒரு ஜிமிக்கி சூப்பராக அதே ஸ்டைலில் இருக்கும். அதே மாதிரி இந்த கடா இப்போ ரீசெண்டாக வாங்கினேன், ஏன்னா பொதுவாக இந்த நெக் பீஸோடு நமக்கு வந்து கடா வராது. இந்த வளையல் பேங்கிள் வந்து வித்து, எனக்கு கை வந்து கொஞ்சம் குண்டு கைன்றதுனால எனக்கு வந்து ஸ்க்ரூ டைப் தான் செட் ஆகும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் போகிறது முக்கால்வாசி. நான் இப்படி 210 சைஸு எனக்கு கிடைக்காது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி போட்டு க்ரீன் கலரு இந்த ரூபி இதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு கடா, எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சில்க் சாரீக்கு மேட்ச் பண்ணிக்கலாம், பார்டர் வச்சு எந்த சாரீ கட்டினாலுமே இது வந்து செட் ஆகும் அப்படிங்கிறதுனால கிராண்டான சாரீஸ்க்காக இதை வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து இப்போ ரீசண்டாக இதில். அடுத்தது 2 குங்குமச்சிமிழ் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், துளசி மாடம் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. துளசி மாடம் ஆர்னமெண்டலாக கிருஷ்ணருக்கு தானே துளசி ரொம்ப இஷ்டமானது, அதனால் துளசி அந்த மாடத்து மேலே அப்படியே இந்த துளசி செடி வளர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். கிருஷ்ணர் இருப்பார் ஃபுல்லாக, நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா 4 பக்கமுமே கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்திலேயே கோபியர் மாதிரி போட்டு இப்படி இருக்கும். இதோடைய லாக் வந்து இப்படி இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணால் நம்ம குங்குமச்சிமிழா இது உள்ள நம்ம குங்குமத்தை வச்சுக்க முடியும். இப்படி ஒன்று ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் குங்குமச்சிமிழ் கலெக்ஷன்ஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை நான் வந்து ஆன்மீக அலை சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள். நான் இன்னும் ஒரு ஃபியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் குங்குமச்சிமிழில் சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் தனி வீடியோவாக நந்தினிஸ்வைப்ஸ்லேயும் கொடுக்குறேன். இன்னொரு குங்குமச்சிமிழ் பாருங்கள், ராம் பரிவார். இது வந்து கரெக்டாக அயோத்தியாவில் பிரதிஷ்டை நடந்த அன்னைக்கு
நான் கரெக்டாக இதை ஆர்டர் பண்ணி அன்னைக்கு ஞாபகார்த்தமாக ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு ராம் பரிவார் இருக்கிற மாதிரி ஒரு குங்குமச்சிமிழ். இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இந்த இப்படி ஒரு லாக் மாதிரி ஒரு நாப் மாதிரி இருக்கு இல்லையா, இது அப்படியே இழுக்க வேண்டியது தான், அப்படியே வெளியில் வந்துடும். தீப்பெட்டி மாதிரி தான் பாக்ஸ் டைப்பில் இருக்குது. இது உள்ள நம்ம குங்குமச்சிமிழ் வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம குங்குமம் வச்சு பயன்படுத்துகிறோமோ இல்லையோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு ஒரு பூஜையில் ஒரு ஒரு டைப்பு நம்ம வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கினது. இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்னமெண்டலாக நிறைய குட்டி குட்டி ஸ்டோன் ஒர்க்கும் அங்கங்கே பண்ணியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப தத்ரூபமாக அந்த ராமருடைய திருமேனி அந்த சிலை வந்து ரொம்ப வடிவமாக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவ்வளோ குட்டியான ஒரு மினியேச்சர் பீஸில் அவ்வளோ அழகான ராம் பரிவார் செட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நான் வாங்கினது. ராம் பரிவார் செட்டில் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணன் சீதா இருக்கிறாங்களா, எங்கடா அனுமனை காணோன்னு நினைப்பீங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த திறக்கக்கூடிய இடத்துல வாயில் காப்பாளன் மாதிரி அவர் இருக்கார், சேவகனாக இருக்கக்கூடியவர். அதை வந்து அனுமன் தான் அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிறவர். ஸோ அந்த ராம் பரிவார் செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது. அடுத்தது இப்போது நீங்கள் பார்க்குறது என்னுடைய அன்னை மீனாட்சி, எனக்கு மட்டுமா அன்னை, அகிலத்துக்கே அன்னை. இவங்களுடைய இந்த சிலை வந்து காப்பரில் செஞ்ச ஒரு சிலை, விளக்கு கடையில் நான் வாங்கினது. போரூர் விளக்கு கடைக்கு சமீபத்தில் போயிருந்தப்போ அவங்க வந்து நிறைய சைஸஸில் இருந்தது. இதை பார்த்த உடனேயே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், ஆண்டாள் நம்ம வீட்டில் வந்து திருப்பாவையப்போ வச்சுருப்பேன், ஒரு தனியாக ரீல்ஸ் கூட நான் கொடுத்தேன். அந்த ஆண்டாளோட சைஸுக்கே மேட்சிங்காக நான் வாங்கினேன். இது வந்து பக்கத்து பக்கத்தில் வைக்கணும், சைவம் வைணவம், சைவத்துக்காக மீனாட்சியும் வைணவத்துக்காக ஆண்டாளும் பக்கத்து பக்கத்தில் ஒரே சைஸு ரெண்டு பேரும் அந்த மாதிரி வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மீனாட்சியினுடைய முகம்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக திவ்ய சுரூபமாக அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய கையழகு, அவங்க நின்றுட்டு இருக்கிறது, அந்த கால் வந்து ஒரு லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து இடுப்பை லைட்டாக ஒடிச்சு இப்படி இருப்பாங்க, அதே மாதிரி இருக்கணும். ஏன்னா அன்னையை வந்து நம்ம ரசித்து ரசித்து பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இல்லைன்னா நமக்கு அவ்வளோவா திருப்தி வராது. அடுத்தது நீங்கள் பார்க்குறது அர்த்த நாரீஸ்வரர், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குட்டி விக்கிரகம், குட்டி விக்கிரகம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச் உயரம் அப்படி இருக்கும். இந்த திருமேனியில் இடது பாகத்தை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அன்னை மீனாட்சி சுரூபமாக அவங்க இருப்பாங்க. வலது பக்கம் அவர் சூலம் ஏந்தி சூலத்தில் ஒரு உடுக்கை இருக்கும். ஸோ சிவஸ்வரூபமாக இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அழகான ஒரு அர்த்தநாரீஸ்வரர். ஸோ நம்ம எப்போதுமே பர்மனெண்ட்டாக நம்ம வந்து பூஜை ரூமில் வைக்க முடியும். நான் அபிஷேகங்கள் பொதுவாக நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் பண்ணுறது இல்லை, இருந்தாலுமே இது வந்து அழகாக வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பிராஸ் கலெக்ஷன்ஸும் வாங்கிட்டுருக்கேன். அதில் இதுவும் ஒரு முக்கியமான இடத்தை பெற்ற ஒரு சிலையாக இருக்கும். ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிறதுனால ராஜ ஷியாமலாவுடைய சிலை, இது வந்து இப்போதான் புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டில். இது வரைக்கும் ராஜஷியாமலா சுரூபத்தை சிலை வடிக்கல, இப்போ தான் பிராஸில் வந்திருக்கு. நான் இப்போ பாரிஸில் இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி மெட்டல் ஹவுஸ் அந்த கடைக்கு போயிருந்தப்ப அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் இப்போ ஷியாமலா நவராத்திரி பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க, ராஜஷியாமலா சிலை வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே 8 கைகளோடு இருக்கக்கூடிய ராஜஷியாமலா தத்ரூபமாக இருக்குது. இதை நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடியது. சூப்பரான ஆஞ்சநேயர், நான் இப்போ ராம் பரிவாரில் குட்டி ஆஞ்சநேயர் காட்டினேன் இல்லையா, இப்போ இவர் பாருங்கள் ஜைஜான்டிக்கான ஒரு ஆஞ்சநேயர், சிரஸ் மட்டும் செஸ்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஆஞ்சநேயர். அவருடைய ப்ராப்பர்ட்டின்னு அந்த கதை இருக்கும். இந்த சூரிய பிரபை வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பீடத்து மேலே அவருடைய திருமேனி இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இதில் பாருங்களேன், பின்பக்கம் இந்த நட்டு போல்ட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் கழட்டிட்டோம் அப்படின்னா ஆஞ்சநேயரை தனியாக எடுத்துட முடியும். எடுத்துட்டு இந்த பிரபைக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு தெய்வ சிலையையும் வச்சு வழிபாடு பண்ணலாம். ஸோ இதை ஒரு மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வாங்கினேன். ஏன்னா இந்த சூரிய பிரபைங்கிறது எல்லா தெய்வங்களுக்குமே நம்ம பின்னாடி பிரபை வந்து சூரியனில் வந்தால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், அதனால் இதை வாங்கியிருக்கேன். போக போக என்னுடைய பிராஸ் கலெக்ஷன்ஸில் சிலைகள் வந்ததுன்னா வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்ட்டு. சிலைகள் வடிவத்தில் கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்ட இப்போதைக்கு, இதை ஒரு மல்டிபர்பஸாக வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு ஆஞ்சநேயர் மட்டுமே அதில் இருக்கட்டும், வேறு கிடைக்கும்போது நம்ம வந்து
அவரை நம்ம இதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வேற வேற வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அந்தனேஸ் வைப்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதும் எல்லாமே தெய்வ விக்கிரகங்கள் இது தொடர்பான விஷயங்களோட லிங்க் பண்ணி என்னோட ஷாப்பிங் பொதுவாக இருக்கும். அதனால் நந்தினிஸ் வைப்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அதே டேஸ்ட் மோஸ்ட்லி இருக்குது. அதனால தான் இந்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.